ஹலோ நண்பாடி, வணக்கம் வணக்கம். இன்றைக்கே நாடுகள் 30/6/2023 லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 29/6/2023க்கான காரணியா ப்ளஸ் 476 ட்ரையல் வந்து கேலாக்கிழமை, அதாவது நேற்று கேலாட்ரி கேஸில் ரிசல்ட் பார்த்தோம்னா 209 நம்ம கொடுத்தது, நம்ம வந்து பாஸ் ஆகிடுச்சு. வின்னிங் நம்பர் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க, அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்க்கலாம், நம்ம 209 தான் ரிசல்ட்டு, 209 நம்ம வந்து ஆல் போர்டு ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம், எல்லாருமே தெரியும். சிங்கிள் நம்பர் கொடுத்து தரமான வெற்றி கொடுத்துருக்கோம். 9 வந்து நமக்கு வந்து சிபோல பாஸ் ஆகிடுச்சு, தரமான வெற்றி வந்து 9 வந்து நமக்கு வந்து 100% சொல்லியிருந்தேன் வெற்றி வரும்னு. அதேமாதிரி 9 வந்து வந்துருச்சு. அதே போல் 30/6/2023க்கான தரமான கேசிங் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 29/6/2023 கேன்லாட்டு கேசிங் காரணியோ ப்ளஸ் 476 தான் ட்ரையல் நம்பர். வெள்ளிக்கிழமை 30/6/2023 கேலாட்ரி, அதாவது இன்றைக்கான நிர்மல் 335 தான் ட்ரையல் நம்பர் வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைக்கான தரமான கெசிங் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை மட்டும் தான் நம்ம செய்ய வேண்டியது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். ஆல் போர்டில் என்ன கெசிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர் சொல்ல போனால், ஆல் போர்டில் என்னோடய கெசிங்கில் வரக்கூடிய நம்பரு ஒரே நம்பர் தான் கொடுப்பேன். சொன்ன மாதிரி நமக்கு வந்து வெற்றி எடுத்து கொடுப்போம். என்ன நம்பர்னு பார்த்தோம்னா 30/6/2023க்கான அதிக நம்பர் நம்ம கொண்டு இந்த மந்தில் கொடுத்த ரிலேட்டடான நம்பர் தான் கேட்க போகிறாங்க. இன்றைக்கி ஆல் போர்டு என்ன உடனே வரக்கூடிய நம்பரு 5 வந்து வரக்கூடிய நம்பரு உங்கள் ரிசீவ் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். பின்னிங் வந்து 100% வந்து வரதுக்கிற வாய்ப்பு வந்து இருக்கும். 5 வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் 5 வந்து தாராளமாக வருது, அங்கே எடுத்து வச்சுருக்கோம். 5 வந்து அடுத்து சிங்கிள் போர்டு தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் போர்டை பொறுத்தவரையிலும் ஏ போர்டில் பார்த்தோம்னா என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பரு 4 வந்து ஏ போர்டில் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அதே ஏ போர்டில் 7 வருவதற்கான வாய்ப்பு நமக்கு வந்து அதிகபட்சம் இருக்குது. மீண்டும் ரொட்டேஷன் நம்பர் தான் நமக்கு ரிவிஷன் பண்ணுவாங்க. 7 வந்து தொடர்ச்சி ஏ போர்டில் அதிகமாக பாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பி போர்டில் தான் பார்க்க போகிறோம். பி போர்டில் நான் சொன்னால் ஆல் போர்டு 5 வந்து சொல்லியிருந்தேன், அது எந்த போர்டில் இறங்க போக சொல்லியிருந்தேன், அது இந்த போர்டில் தான். பி போர்டில் 5 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் உங்களை இதில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. எல்லா ஸ்டேட் லாட்ரி மட்டும் தான். நம்ம சேனல் மட்டும் பிடிச்சா லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க, தேவையில்லை. அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 5/3 வந்து நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேரண்டி வந்து 5 வந்து கொடுத்துருக்கேன், அது இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து 3 வர்றதற்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்குது வாய்ப்பு. சி போர்டு தான் பார்க்க போகிறோம். சி போர்டில் நமக்கு வரக்கூடிய நம்பர் சொல்ல போனால் 8 வந்து சான்ஸ் வந்து இருக்குங்க. நமக்கு வந்து ரொட்டேஷன் நம்பர் தான், 8 வந்து வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 6 சி போர்டில் 6 வந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 3 பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய நம்பர் சொல்லப்போனால் ஏபிசியில் வரக்கூடிய நம்பர் பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா 536 வருவதற்கான வாய்ப்பு வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் அந்த தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 768 6 7 8 அந்த ரிவிஷன் போட்டுக்கணும். 7 6 8 இந்த மாதிரி லேட்டடான நம்பர் வந்து இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி நம்பர் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 852 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது இருக்குது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 476 நம்ம சி போர்டு 6 சொல்லியிருந்தோம். அதனால தான் நம்ம வந்து வேறு நம்பர் வந்து நம்ம இறக்கலை, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 6 வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் 8 சி போர்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 94 டிஃப்ரெண்டான ஒரு நம்பர் 294 அந்த ரிலேட்டடான நம்பர் தான். பழைய தேதிகளை பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய நம்பர் அதிகமான நம்பர் வந்து இந்த ரிலேட்டடாக தான் இருக்கும். அது அச்சு நம்ம எடுத்துருக்கோம் கெஸ்ஸிங்கு. உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்து தாராளம் வச்சுக்கலாம். கடைசி பார்த்தோம்னா 359
இதான் நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் நம்பரில் வரக்கூடிய ஒரு நம்பர். உங்களுக்கு எஸ்எம்எஸ் இருந்தாலும் அனுப்பிச்சிக்கலாம். 585-768-852-476 0-94-359 இதான் 3 டிஜிட் பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய ஒரு நம்பர். உங்களுக்கு எஸ்எம்எஸ் இருந்தால் அனுப்பிச்சிக்கலாம். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றியோட நன்றி வணக்கம்.